السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جنة كلام ومغفرة مقام ونور أجسام ودين إسلام. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية. اللهم صل على محمد هذا خلقي، اللهم صل على محمد رضا نفسي، اللهم صل على محمد إذن تارشه، اللهم صل على محمد مداد كلماته. سبحان الله وبحمده هذا خلقه، سبحان الله وبحمده رضا نفسه، سبحان الله وبحمده إذن تارشه، سبحان الله وبحمده مداد كلماته. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية. اللهم أني ديورنا برحمتك يا رحم الراحمين. ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. بسم الله وعلى ملة رسول الله صلى الله عليه وآله وسلم. بسم الله الرحمن الرحيم. وما نرسل المرسلين إلا مبشرين ومنذرين فمن آمن وأصلح فلا خوف عليهم ولا هم يحزنون. والذين كذبوا بآياتنا يمسهم العذاب بما كانوا يفسقون. وقال النبي صلى الله عليه وآله وسلم الإيمان ستة وسبعون وقال النبي صلى الله عليه وسلم تخلقوا بأخلاق الله. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லர்களும் மகத்துவமிக்க மகோன்னத பரக்கத்தும் நம் அனைவர்களுக்கு கிடைக்கும் பொருட்டும் ஷஃபாத்தில் நிரந்தரமானவர்களாக அந்த நிரந்தர தன்மை பெற்று வாழ்வதற்காக ஒக்குர் ரபி இசுதுனி அழிமா, ஒக்குர் ரபி இசுதுனி அழிமா, ஒக்குர் ரபி இசுதுனி அழிமா. இந்த இல்மின் விளக்கங்களை ஞானங்களை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி தருவானாக. அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்ததை சுற்றி காமிக்கிறாங்க. அல்லாஹ் மன்ஃபஅனி பிமா அல்லம் தனி, எனது இறைவன் அல்லாஹுவே இரட்சகனே, எதை எனக்கு நீ கற்றுக் கொடுத்தாயோ அதை பிரயோஜனமுடையதாக நீ ஆக்கித் தருவாயாக. வ அல்லமணி, எதை எனக்கு நீ கற்றுக் கொடுத்தாயோ, பிமா என்ஃபஅனி, அதை எனக்கு பிரயோஜனமுடையதாக ஆக்கித் தருவாயாக. வரு சுக்குனி அழில்மன் என்ஃபஅனி, எனக்கு தந்திருக்கின்ற கல்விகளை பிரயோஜனமுடையதாக நீ ஆக்கித் தருவாயாக. வசதினி அழிமா, எனக்கு விளங்கும் சக்தியை, விளங்கிய பிறகு அமல் செய்யும் சக்தியை,
அமல் செய்த பிறகு நல்லோர்களுக்கு நல்ல ஞானங்களை சொல்லிக் கொடுக்கும் ஆற்றல்களை எனக்கு நீ தருவாயாக. அல்ஹம்துலில்லா, சர்வ வல்லமையும் உள்ள அல்லாஹ்வே, சர்வ புகழும் உனக்கே, உனக்கு இடை, உனக்கு இணை, உனக்கு புகழுக்கு சமமானவர்கள் உலகத்தில் எவரும் இல்லை. அலா குல்லி ஹால், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், சர்வ நிலைகளிலேயும் அவ்வல் ஆகிர் லாகிர் பாத்தின், முழு உருண்டையான நிலைகளிலேயும் எல்லா விதமான ஹம்தும் உனக்கே உரித்தாகுக. வஅஊது பில்லாஹி மின் ஹாலி அஹலின் நார், நரகத்தின் நிலைகள், தேக்கங்கள், அதாபுகள், நரகம் உடையவர்கள், நரகத்தின் வாழ்வின் ஆதாரங்கள் நிலைகளிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பு செய்வாயாக என்று நீண்டதோர் ஹதீஸில் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ் இதை பற்றி என்ன சொல்றான்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன லா யஅலமூன், கல்வி ஞானங்களை அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவாரா? ஆக முடியாது. அல்லாஹ்வே பதில் சொல்றான். அடுத்து சொல்றான், யர்ஃபவுல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும், உங்களினின்றும் ஈமான் கொண்டவர்களில் அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் இல்மினால் உயர்த்தி விட்டான். வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா, அதன் காரணமாக கல்வி ஞானத்தின் தரஜாவை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிவிட்டான் என்பதனை குறிப்பிடுறாங்க. இமாம் அலம் ஹசன் பசீர் ரஹிமஹுல்லா அவர்கள், அல் ஆலிமு மன் ஹஷியர் ரஹ்மான், கல்வி கற்றவர் என்பவர் அல்லாஹுபை அஞ்சுபவர், பில் கைபி, அந்தரங்கத்திலேயும் மறைமுகத்திலேயும் கைபிலேயும் எல்லா முக்கோணங்களிலும் அல்லாஹுவை அஞ்சுபவர் தான் அறிஞர். இவர் எல்லா விதமான ஒட்டுமொத்த ஆதரவையும் அல்லாஹுவின் மீதும் ரசூலின் மீதும் வைப்பார். எந்த முயற்சியாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுவதை மாணவியின் வழிமுறையோடு அஞ்சுவார் என்று இமாம் அலம் ஹசன் பசீரி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்து முஆவியத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ரிவாயத்தை அறிவிக்கின்ற பொழுது, மன் யுரிதில்லா, அல்லாஹ் யாரை நாடுவானோ, பிஹி ஹைரா, அவனை ஈரேழு பதினாலு உலகத்திலும் மிகச்சிறந்தவனாக ஆக்குறான். யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்க தன்மான விளக்கம் உடையவனாக அல்லாஹ் அவனை ஆக்கிவிடுகின்றான் என்று நம் உயிருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த மெய் நிலையை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்னால் ஒரு சிறிய ஆய்வு, ஆனால் அல்லாஹ்வின் கலாமின் மூலமாகவும் மாணபியின் விளக்கத்தன்மையின் மூலமாகவும் நாம் அதை விளங்கியது மிக பிரம்மாண்டமான முத்துளியின் மலை என்பதை நீங்கள் விளங்கிக்கிறோம். மனிதனாக பிறந்த நாம், ஆண் பெண்கள் என்ற இரு பிரிவிலே வாழக்கூடிய நாம், இரண்டையுமே இரண்டு பிரயோஜனமாக ஆக்கி வச்சிருக்கான்ல. ஆணின்றி பெண்ணில்லை, பெண்ணின்றி ஆண் இல்லை. ஆனால் சில நிர்மூட மூடிகள் ஆணின் நேமத்தை, சில நிர்மூட ஆண்கள் பெண்ணின் நேமத்தை உணர்வதில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் போது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அருள் இருக்கும் அவன் தந்த அருளை, நேமத்தை, லா துஹ்ஸுஹா, நீ சிந்தித்தால் விளங்காது என்றான்.
ஒரு ஆண் சம்பாதிப்பதன் மூலமாக அல்லது சில சொகுசை மனைவிக்கு கொடுத்து விட்டதன் மூலமாக மனைவியின் நியமத்திற்கு நன்றி செய்தவனாக அவன் ஆக முடியாது. அதே போன்று தான் குடும்ப வாழ்க்கையிலையும் வாழ்வியல்லையும் அல்லாஹ் சொல்லித்தரான். மனைவியின் கரங்களை தொடுகின்ற பொழுது கூட துஆவோடு அல்லாஹும்ம ஜன்னிபினை ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மிம்மா ரசக்தனா என்ற துஆவோடு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹ் வாலா மில்லத்தி ரசூலுல்லாஹ் என்ற வாக்கியத்தை அல்லாஹ் ரசூல் நமக்கு கற்றுத்தர்றாங்க. இவைதான் கஞ்சி காஞ்சி போனானே கம்பள பூந்த மாடு மாதிரி பூந்துடுறானேப்போ. கல்வியின் விளக்க சக்தியில் இருந்தும் நன்றி செய்கின்ற பாக்கியம், ஒரு நேர்மத்தை பார்த்த உடனேயே அல்லாவுக்கு நன்றி செய்யணும். அந்த நேர்மத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற மகோன்னத நல் அருளின் நேர்மத்தின் நன்றி என்ன என்பதை இரண்டாவது உணரணும். மூன்றாவது, அனுபவிக்கும் முன் துஆ, அனுபவிக்கும் போது துஆ, அனுபவித்து முடிந்தவுடன் ஹம்து சலவாத். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், மாஷா அல்லாஹ், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். இதை நாம் என்றாவது சிந்தித்திருப்போமா? ஆணும் பெண்ணும் அப்படியே அவர்கள் விளங்கி வாழ்வதற்காக வேண்டித்தான் கல்வி அல்லாஹ் தருவதை சிந்திக்கணும். கல்வியின் நோக்கங்களும் கல்வியின் வளர்ச்சிகளும் என்ன பிரயோஜனத்தை தரும்? உலக கல்வியாக இருந்தால் மூன்று விதமான பிரயோஜனம். ஒன்று, அந்த கல்வியை கற்கின்ற பொழுது உலக மக்களிடத்தில் தக்க மரியாதை கிடைக்கும். குடி ஜினா ஃபனாவை விட்டு இவன் தெரிந்து விட்டான் என்ற ஒரு கண்ணியம். இரண்டாவதாக, அவன் படித்தவனாக இருந்தால், நல்ல நாலேஜ் உள்ளவனாக இருந்தால் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதிலே அவனுக்கு தேவையான கணவத்திற்குரிய வாழ்வின் ஆதாரங்கள் கிடைத்து சாலிகான பெண் குடும்பங்கள் அவனுக்கு கிடைக்கும். மூன்றாவதாக, அதை கொண்டு இவன் சுயநலமாக பெறுகின்ற பொழுது மனைவியின் நியமத்தை, மனைவியின் சுகத்தை அனுபவித்து அதன் மூலமாக பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்து நல்லொழுக்கத்தோடு அந்த குழந்தைகளையும் நற்சீல பண்போடு அவன் ஆக்குகின்ற பொழுது அவன் கண்ணியமானவனாக உலகிலே கருதப்படுகின்றான். இது உலகக் கல்வி. உலகக் கல்வியும் அவசியமே. ஆனால் இந்த கல்வி மண்ணுக்கு கீழ் மர்மை வரை கியாம நொடிநாளில் எத்தகைய பிரயோஜனத்தையும் அளிக்கவே அளிக்காது. ஆனால் ஒரு பாயிண்ட் உண்டு, அதனால் சம்பாதித்த பொருளை அல்லாவுக்கும் ரசூலுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் மார்க்கத்தை வளர்க்க முயற்சித்தவர்களுக்கும் ஒரு நன்மை உண்டு. அந்த பிரயோஜனத்தை அடைய முடியுமே தவிர இந்த கல்வியின் மூலமாக எந்த பிரயோஜனத்தையும் அடைய முடியாது. ஆக உலகக் கல்வி தேவைதான். தேவைக்கு தக்கவாறு ஆண்களானாலும் பெண்களானாலும் கல்வி கூடங்கள், அதாவது டென்த்து பிளஸ் டூ பியூசி அல்லது வந்து இந்த 12வது படித்து முடித்ததுக்கு பிறகு காலேஜுக்கு போகும்போது ஆண்கள் பெண்ணுடைய குண்டிக்கு பின்னால் சுற்றுவது, பெண்கள் ஆண்களின் குண்டிக்கு பின்னால் சுற்றுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது மிக மிக மோசமான மடத்தனமான தர்திரிய வாழ்வை நமக்கு கொடுத்து விடும். திருமணம் என்பது மாத்திரம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடத்தாட்டப்படுகின்ற திருமணத்தை தவிர காதலால் ஆன அனைத்துமே கடைசியிலே கை சேதத்திற்கு தான் முடியும். ஒரு நல்ல இன்ஜினியர் பெண்ணை, 4வது வருஷம் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணை, புதிதாக முதல் வருஷத்தில் சேர்ந்த ஒரு மனிதன், குஃபார் இஸ்லாமிய ஒரு பெண்ணை தொடர்பு கொண்டு எண்ணத்தில் மயங்கினாலோ, அவன் இல்லாமல் உண்ணுவதில்லை, உறங்குவதில்லை, இரவிலும் கூட ஜாமத்தில் போர்வைக்குள் வைத்து போர்வையில் போன் பேசக்கூடிய நிலை. இது முத்தி போய் இந்த செய்தி நம்மள்கிட்ட வருது வெளியூரிலிருந்து. இப்போ நாம் சொன்னோம், உங்கள் ஏரியாவில் உள்ள உஸ்தாதுகள் அஜர்த்மார்கள் என்னை விட கல்வி உள்ளவர்கள் இருப்பார்களே, இல்லை எனக்கு வேண்டியவங்க உங்களை சொன்னாங்க, ஹேர் உட்காருங்க, என்ன விஷயம்? என்னுடைய பிள்ளை படிப்பை முடித்து விட்டு மாப்பிள்ளை பார்க்கும்போது வேணா 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 அப்படின்றா.
ஆனால் இரவு பகலாக போன் செய்து கொண்டு நண்பரிடத்தில் நான் சந்தேகத்தை கேட்கின்றேன் என்று சொல்றார். இது என்ன விளங்கலைன்னு கேட்டாங்க. அப்போ சில ஐபுகளை கைபுகளை மறைக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும் கூட ஒரு இஸ்லாமிய பெண் குஃபாரின் கைகளில் மாட்டி கர்ப்பம் வீணாகிவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு ஆர்எஸ்எஸ்காரரின் அடவாடித்தன உபதேசங்கள் என்ன என்றால், இஸ்லாமிய பெண்களின் கர்ப்பத்தில் ஹிந்துவின் விந்தை நுழை என்று சொல்லக்கூடிய 24 ஆண்டுகளுக்கு முன்னால் இடப்பட்ட ஒரு நோட்டீஸில் பதியப்பட்டிருந்த இந்த வார்த்தை எனக்கு பற்றின்று வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அப்சூஸ், வேதனை. இஸ்லாத்திலே பிறந்து குர்ஆன் ஓதி கஷ்டப்பட்டு படிக்க வைத்து இன்ஜினியர் பட்டம் வாங்கக்கூடிய காலகட்டத்தில் முதலாம் ஆண்டு அதிலேயும் ஜாதிகள் எப்படியோ, ஆனால் அது நம்மளுக்கு தகுதி இல்லாத ஒரு வாழ்வு. வேறு யாரும் கூட அவனுக்கு பொண்ணு தர மறுப்பாங்க. அப்பனா அவனை இவ பின்தொடர்ந்து போகும்போது அவர்களுக்கு சில சீரா குறிப்பு கொடுத்து ஓத சொல்லி அந்த பெண்ணிற்கு கொஞ்சம் உடல் குறைவு ஏற்பட்ட பிறகு அவர்கள் இங்கே வர்றாங்க கூட்டிகிட்டு ஒரு சில வாரங்களுக்கு பிறகு. அப்போ நாம் அந்த பெண்ணை பார்த்து முதலில் கேட்ட கேள்வியமா, படித்து முடித்து விட்டையா, இவ்வாண்டு முடியுது, உன் பேர் என்னம்மா, அழகான இஸ்லாமிய பேர், குர்ஆன் ஓதியிருக்கியா, எத்தனை சூரா மனப்பாடம் இருக்குது, நம்ம துணியில் அதை கேட்கின்ற பொழுது எல்லாம் ஓதியிருக்கேன், துருவியாமா, இல்லை, குர்ஆன் ஓதுவியாமா, இல்லை, சிறிய சிறிய சூறாக்கள் குறைஞ்சது ஒரு 10 சூறா உனக்கு தெரியுமாமா, இல்லை, கலிமாக்கள் தஸ்பீ திக்ரி ஃபிக்ரு உனக்கு தெரியுமாமா, தெரியாது. அப்போ இன்ஜினியரில் இது பூரம் தெரியாது தெரியாது என்ற விடை கொடுக்கக்கூடிய நீ இன்ஜினியருடைய படிப்பு முடிக்கிறியே, உன்னுடைய பேரை இங்கிலீஷில் பிரித்து கூட்டெழுத்தாக தமிழிலும் இங்கிலீஷிலும் உங்கள் குடும்ப பேரையும் உன் பேரையும் எழுத முடியுமாண்ட முழிக்கிறா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நாம் ஏன் உங்கள் முன் வைக்கின்றோம் என்று சொன்னால், அரக்கத்தன்மையிலிருந்து விடுபடுவதற்குத்தான் நாம் படிக்கிறது, நல்லொழுக்க நற்பண்புகளை வளர்க்கத்தான் நாம் படிக்கிறது. ஆனால் ஒரு 17 அல்லது 20 வயசுக்குள் உள்ள அந்த பெண்ணுக்கு அந்த படிக்க ஒழுக்கம் செல்ல உலக ஒழுக்கங்கள் கற்றுக்கொள்ள போன இடத்துல ஒரு ஆணின் பிடிப்பு பிடித்து விட்டது என்று சொன்னால், ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பமும் நெஞ்சின் மீது கை வைத்து இஸ்லாத்தை அறிவித்தீர்களா என்பதை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வாங்க. எவ்வளோ மனதிற்குரிய வேதனை. பெற்ற தாய் தந்தையர்களிருந்து கடன் வாங்கி சும்மாவா 4 வருஷம் படிக்க வைக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களாக தேர்ந்தெடுத்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண் ஒரு பெண்ணுக்கு பின்னால் பெண் ஆணுக்கு பின்னால் செல்வதை இஸ்லாம் விரும்பவில்லை. வேறு என்ன விரும்புகின்றது? அது அவர்களுக்கு வயோதிகம் வரும்போது குறிப்பிட்ட அந்த நிலை, அதாவது புலூ தன்மை ஏற்றி மனோநிலையில் ஏற்பட்டு அவர்கள் சுயமாக சம்பாதிக்க ஆரம்பித்து ஒரு பெண்ணை திருமணம் முடித்து நாம் காபந்து பண்ண முடியும் என்ற அந்த உணர்வோடு வருகின்ற பொழுதுதான் அவனுக்கு அந்த திருமணம் ஹலால், அந்த திருமணத்தை செய்து வைப்பது ஹலால், அதன் மூலமாக ஈடுபடக்கூடியவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இவனா உன்னை போய் இழுத்துட்டு வந்துட்டு அம்மாவை மிரட்டுறது, இவனா உன்னை இழுத்துட்டு வந்து அத்தாவை விரட்டுறது, தபர் உங்களை யாரையும் எனக்கு பிடிக்கல, வேட என்னடா பண்ணிக்கு பிறந்தவள யாரை பிடிக்கும், பெத்த தாயை பிடிக்கல, தந்தையை பிடிக்கல, ஒரு காபிரான பெண்ணை கொண்டு வந்துட்டான், அல்லது ஒரு முஸ்லீம் பெண் காபிரான ஆணை கொண்டு விட்டு வந்துட்டான், நான் வாழ்ந்தால் இவனுக்கு வாழ்வேன், இல்லை என்றால் சாவேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை உலக கல்வியிலே வராது. வல்லாஹிரத்து ஹைருல் லக்க மினல் ஊலா என்று நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன அந்த ஆயத்தை நாம் சிந்திக்கணும். நமது வாழ்வு பிந்தியதே தான் ஹைர் இருக்கு, பிந்திய வாழ்க்கையில தான் உயர்வு இருக்கு, பிந்திய வாழ்விலே தான் நிழமத்துக்களை அனுபவிக்கின்ற மரணமும் ஹயாத்தும் இல்லாத ஒரு ஹயாத் உண்டு. அதிலே கிடைக்கின்ற சுவண்டிகள்,
அல்லாஹுவால் வரிசிக்கப்படுகின்ற ரஹமத்துக்கள், மாணவியை பின்பற்றுவதன் மூலமாக கிடைக்கின்ற இன்ப சுகங்கள் வேறு எதிலையுமே கிடைக்காது. அதனால தான் கல்வியின் முக்கிய நோக்கத்தை அல்லாஹ் அங்கு குறிப்பிடுகின்றான். கல்வியை அல்லாஹ் எதை கொண்டு தருகின்றான்? பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், வத்தகுல்லாஹும் அல்லாஹுவை அஞ்சு, அல்லாஹ் உனக்கு ஆசான் கற்றுத்தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யார் ஆசான்? உலகத்தில் எல்லா நபிக்கும் அல்லாஹ் தான் ஆசான். அதே போன்று வழிமார்களுக்கும் அல்லாஹ் தான் ஆசான். வத்தகுல்லாஹும் அல்லிமுக்கும் உள்ளா. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, உலகம் என்பது ஒரு அற்பமான வாழ்வு. இந்த அற்பமான வாழ்வில் மலத்தில் ஈ அமர்வதை நீங்கள் பார்க்கலாம், சிறுநீர் தொட்டியில் ஈ அமர்வதை பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு இனிப்பான மா பிளா வாழையிலும் ஈ உட்காருவதை பார்க்கலாம். அதே நேரத்தில் பலவிதமான புரூட்டிகள் என்று சொல்லக்கூடிய பல இனங்களில் ஈக்கள் உட்காரலாம். கொசுக்கள் உட்காருமா? இல்லை. இதன் வாடையை பார்த்துத்தான் அது வருது. கொசு இருக்கக்கூடிய இடம் ஒன்று கலீஜான இடத்துல மட்டும்தான் இருக்கும். இந்த ஈ கலீஜில் இருக்கும், உயர்ந்த மட்ட இடத்துலையும் இருக்கும். நோக்கம் என்ன? இதை சிந்தித்தால் நமக்கு விளங்கும் இஸ்லாத்தின் கல்வி எப்பேற்பட்ட கல்வி என்று சொன்னால், மானிட சமுதாயத்தை புடம்போட்டு எந்த நோக்கத்திற்கு உலகில் வீழ்க்கப்பட்டமோ, தூக்கி எறியப்பட்டமோ, அதிலிருந்து வெற்றி பெற்று மறுமையிலே மகா வெற்றி பீடநடையோடு நாம் செல்வோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உலக கல்வி தேவை உலகத்திற்காக. மறுமையின் கல்வி இம்மை மறுமை சக்கராத்து மரணம் கபுர், அதில் ஏற்படுகின்ற நோவில் தற்காப்பு, அதை தவிர்த்து அல்லாஹ் ரசூலை அடைந்து நேமத்துக்களை அனுபவிக்கின்ற நேமத்துக்கள் வரை மார்க்கத்தின் கல்வி அவசியம் என்பதை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் புரிய வேண்டிய நிர்பந்த வாழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எனவேதான் வாழையடி வாழையாக பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு, அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு, அல்லாஹ் இந்த உலகத்தில் சந்ததிகளை பெருக்க அவ்விருவரையும் ஓர் சிறிய செயலால் தூக்கி எறிஞ்சான். சரி, தூக்கி எறிஞ்ச அல்லாஹ் அத்தனைக்கும் மகாபெரிய ஆயலா உயர்மட்டம் கொடுத்திருந்தான் ஒருத்தனுக்கு. அவன் பேர் அஜாசில் அபுல் ஹிக்கம் அபுல் பரக்கா. அவன் பேர் எப்போ? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால். எப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்தானோ, இந்த ஃபச ஜது என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அது அவன் திமிராக நடந்ததனால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலை. அல்லாஹ்வுடைய அம்ருக்கு கட்டுப்படுவது, கடமைகளுக்கு கட்டுப்படுவது, அவனால் ஏவப்பட்ட நபிமார்களுக்கும் குர்ஆனுக்கும் முஸ்ஹஃபுகளுக்கும் வேத கிரந்தங்களுக்கும் சூஃபுக்களுக்கும் நபிமார்களின் ஏவல்களுக்கும் நாம் கட்டுப்படுவது அவசியம். விளக்கல்களை தடுக்கும் போது நீங்கிக் கொள்வதும் நமக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். இதை கைவிட்டதன் காரணமாகத்தான் இன்னைக்கு மகோன்னத உன்னத நிலையில் வாழக்கூடிய, சிரமம் என்றால் என்ன என்று தெரியாத வாழ்வில் வாழ்வாதாரங்களை கொண்டு வாழக்கூடிய நாம் இன்றைக்கு சீரழியப்பட்டு சின்னாபின்னப்படுத்தப்பட்டு ஷைத்தானுடைய சிலந்தி வழியில் பின்னப்பட்டவர்களாக இந்த உலகத்தின் ஆதிக்க ஆதாயங்களை கொண்டு நாம் இன்றைக்கு நாசம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் அந்த ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு, தீங்கிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு இஸ்லாமிய கல்வியின் ஆரம்ப சுகாதார கல்வியை நாம் நிலையம் உலகத்தில் போட்டிருப்பாங்க, சுகாதார நிலையம். இது உடல் கூர் சம்பந்தமானவை. மனோநிலையின் சுகாதார நிலையம் இது கல்வியின் அவசியம்.
கல்வி வேறு, ஞானம் வேறு, மெஞ்ஞானம் வேறு. நாம் எதை அடைய முடியும்? பிகாஸ் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து. ஏன்னா உங்கள் வார்த்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசினா தான் உங்களுக்கு புரியும். டெஃபினட்டாக விடுதலை பெறாதவரை நீங்கள் அல்லாஹ்வையோ ரசூலையோ அறிய முற்படுவதென்பது ஜுஹாலில் ஜாஹிலின் நிலைகளின் மூல நிலைகளாக இருக்கும். ஆகையினால் நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டு நம்மில் இருக்கின்ற அசட்டுத்தரமான அறக்க குணங்களை களைவது, அகம்பாவ செயல் திட்டங்களை ஒழிப்பது, ஷைத்தானின் ஆதிக்கத்தால் நாம் சூழப்பட்டு அவனால் பின்னப்பட்ட அந்த கைது வாழ்க்கையில் நாம் இருப்பது. அல்லாஹ் சொல்றான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னஹும் யகீதூன கைதம் வ அகீது கைதா ஃபமஹில் காஃபிரீன் அம்ஹில்ஹும் ருவைதா. இதை விளங்கிக்கங்க. இந்த வாழ்வில் தெளிவுறாத நாம் ஒரு காலமும் வெளியேற முடியாது. உலகம் நம்மை சூழ்ந்த ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற, நமது வாழ்வில் ஃபெயிலியரை கொண்டு வருகின்ற ஓர் நிலைதான் இந்த உலகம். உலகம் என்று சொன்னால் அழிக்கும். இன்றைக்கு எத்தனையோ நாடுகளை பார்க்குறோம், மக்கள் எல்லாம் அவனை மாதிரி தானே நல்லா படைத்தான். நாட்டுக்காக, இடத்துக்காக, பெண்ணுக்காக, மண்ணுக்காக வாழ்வைத்தான் தக்க வைத்து கொண்டு கண்ணியமாக இருக்க மறந்து குருவி சுட்டதை போன்று மக்கள்களை விச ஆயுதங்களை கொண்டு தாக்கி நாடை பிடிக்க, எல்லையை பிடிக்க எத்தனை குடும்பங்களின் வாழ்வுகள் இரவு பகலை சாப்பிடாமல் பட்டினி கிடந்து சாப்பிடக்கூடிய நிலை. இது உலக கல்வியிலே கிடைக்காது. அப்படி இருந்திருந்தால் லண்டனில் போய் கல்வி கற்கிறேன்றான், அமெரிக்காவில் கல்வி கற்கிறேன்றான், சிக்காகோ, சிக்காகோண்டாவே சிக்கல் பிடிச்ச ஊருடா, அட மூதேவிக்கு பிறந்த பயில்களா, சிக்காகோண்டா தர்திரியம் பிடித்த இடம். எப்படி பார்த்தியா? இது போன்றுள்ள நாடுகளிலே சென்று, சீனாவிலே சென்று, ஏனைய நாடுகளிலே சென்று என்ன கல்விகள் கற்றாலும் அங்கு நல்லொழுக்கம் இருக்கின்றதா? ஆனால் அதே நேரத்தில் எண்ணியிருத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உத்துலுல் இல்ம வலவு பிஸ்ஸீன், சீன தேசத்தில் ஒரு கல்வி ஞானம் இருந்தாலும் சென்று அடைந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அது என்ன கல்வி? செல்போன் உற்பத்தியா, டாக்டர் பட்டமா, அல்லது விஞ்ஞானத்துறையில் நவீன அழிப்பொருட்களை கண்டுபிடிப்பதா? இதுவெல்லாம் மாசு மறுவுடையதாக மனித சமுதாயத்தை, இனத்தை அழிக்கும், அல்லாஹ் படைத்த அந்த படைப்பினங்களை அழிக்கும் விஷத்தன்மை உடையதாகத்தான் இருக்கு. சைனா பரப்பிட்டான்றான், அவன் பரப்புனான்றான், இவன் பரப்புனான்றான் நோயே. ஏவனும் பரப்பவும் முடியாது, ஆக்கவும் அழிக்கவும் முடியாது. ஆனால் அழிவிற்குண்டான வேலைகளை செய்வது அவருடைய வேலைகள் என்பதை நீங்கள் சிந்திக்க. ஷைத்தானுடைய அந்த தீங்கிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய நிலை நாம் தயார் செய்வதற்கு இரண்டே இரண்டு வழி. ஒன்று இத்திபாவுல் இஸ்லாம், இரண்டாவது இத்திபாவுல் இல்ம். முழுமையாக இஸ்லாத்தை பின்பற்றி இஸ்லாத்தின் கல்வி ஞானங்களை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும் போதுதான் இஸ்லாத்தினுடைய புனித தன்மைகள் நமக்கு விளங்கி, நம்மிடத்தில் இருக்கின்ற மாசுபடுகின்ற கரைகள் விலகி, நம்மை நாம் தூய்மையாக ஆக்கி வாழ முடியும். அப்படி வாழ்வதற்குத்தான் இஸ்லாத்தில் அன்பு, அறம், அமைதி. குர்ஆன் விளங்கவில்லை என்பதற்காக அதை உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு நிறைஞ்சிருக்காங்க. குர்ஆனை எரிக்கக்கூடியவர்கள், இழிவுபடுத்தக்கூடியவர்கள், அந்த சங்கிகளிலே அதிகமானவர்கள் இன்றைக்கு நிறைஞ்சிருக்காங்க. அவன் மாத்திரமல்ல, யூத கிறிஸ்தவர்களிலும் இருக்காங்க. ஆனால் அதிலே சிலர்களை மாசுபடுத்தி அல்லாஹ் ஈமான் கொண்டு வர்றான், சிலர்கள் மாண்டு மண்ணோடு ஆகிவிடுவதற்கும் அவர்களை உருமாற்றி விடுகின்றான். ஆக கலாம் என்பது கலாமுல்லா, அல்லாஹுவின் தன்மை பேச்சு. ஹதீஸ் என்பது மாநபியின் கலாம் பேச்சு.
ஹதீஸ் என்பது ஓர் நிலை உடையவை அல்ல, படர் நிலை. அதிலே நுழைந்து விட்டால் மலைக்கு எப்படி எல்லாம் அந்த ஒரு பிரமாண்டமான குடைக்குள் அந்த கட்டிடத்தில் ஒரு தற்காக்கப்படுகின்றதோ அதுபோன்று குர்ஆன் ஹதீஸின் மூலமாக தற்காக்கப்பட்டவர்களுக்கு பெயர் இஸ்லாம், முஸ்லீம். அதிலிருந்து அவர்கள் வளர்ந்து மூமினாக மாற முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதுடன் இஸ்திகாமத்துடையவர்களாக, இஸ்லாத்தில் ஜெயமுடைய மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைப்பதற்குண்டான வழி வாங்கிகளை அதிக அதிகம் நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு தக்க வைத்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹுவின் அருள் நம்மை சூழ மாணவியின் துஆ நமக்கு கிடைக்க அறிவோம் இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன் ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா.